ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேலும் இந்திய கிரிக்கெட் அணியின் சீனியர் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி இந்திய அணியில் இடம் பிடிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் அவங்க அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான சேவாக் அவர்கள் பேசியிருப்பது தற்போது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியின் சீனியர் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி கடந்த 2019 இங்கிலாந்தில் நடந்த ஒருநாள் போட்டியின் உலகக்கோப்பை அரையிறுதி போட்டிக்கு பிறகு இதுவரைக்கும் எந்தவிதமான போட்டியிலும் கலந்து கொள்ளவில்லை. தற்போது இந்த வருடம் இந்தியாவில் நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடருக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு விளையாடுவதற்காக அவங்க தீவிரமான பயிற்சியை மேற்கொண்டிருந்தாங்க. தற்போது கொரோனாவின் பாதிப்பின் எதிரொலிப்பின் காரணத்தினால ஐபிஎல் தொடர் தள்ளி போயிருக்கு. அதே போல் தோனியோட ரசிகர்களின் ஆசை என்ன அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி இந்த ஐபிஎல் தொடரில் சிறப்பாக விளையாண்டு மீண்டும் இந்திய அணிக்குள் வந்து நுழைந்து 2020 ஆஸ்திரேலியாவில் நடக்கும் 21 போட்டிக்கான உலகக்கோப்பையில் அவங்க பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை. ஆனால் தற்போது இது குறித்து பேசியிருக்கும் வீரேந்தர் சேவாக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மூத்த வீரரான விக்கெட் கீப்பர் மகேந்திர சிங் தோனி ஐபிஎல் மூலம் இந்திய அணிக்கு மீண்டும் திரும்புவதற்கு வாய்ப்பு இல்லை. தேர்வாளர்கள் அவரை ஒதுக்கிவிட்டு மாற்று வீரரை அடையாளம் காணும் பணியை ஏற்கனவே தொடங்கிவிட்டாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மறுபிரவேசம் செய்வது என்பது மிகவும் கடினம். ஒருவேளை ஐபிஎல் கிரிக்கெட்டில் அவங்க சிறப்பாக விளையாடினாலும் கூட தற்போதைய இந்திய அணியில் யாருக்கு பதிலாக அவங்களை சேர்ப்பாங்க? கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பிங் பணியோடு பேட்டிங்கும் அற்புதமாக செயல்படுறாங்க. எனவே அவருக்கு பதிலாக டோனி உள்ளே வர்றது அப்படிங்கிறது சாத்தியமில்லை. அதே போல் இளம் விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்ட்டுக்கு மாற்று வீரராக தோனியை தேர்வு செய்வது நினைக்க முடியாத ஒன்று. இந்திய கேப்டனான விராட் கோலி அவர்களுக்கு இது ஒரு கடினமான செயல் தான் அப்படின்னு வீரேந்தர் சேவாக் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆஸ்திரேலியாவில் நடக்க இருக்கும் 21 உலகக்கோப்பை போட்டி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இளம் வீரர்களுக்கு அதிகமான வாய்ப்பு அளிக்க வேண்டிய ஒரு தொடர். அந்த போட்டிக்கு நீண்ட நாட்களாக விளையாடாமல் இருக்கும் மகேந்திர சிங் தோனியை அணிக்குள் கொண்டு வருவது அப்படிங்கிறது அணிக்கு ஆரோக்கியத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தாது அப்படின்னும் தற்போது வீரேந்தர் சேவாக் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் தோனி அவர்களை பற்றி எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் அடுத்த கட்ட வேலையை கவனிப்பதை இந்திய அணிக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னும் தற்போது சேவாக் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தோனியோட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி அவர்கள் கூட மகேந்திர சிங் தோனி இந்திய அணிக்குள் நுழையணும் அப்படின்னா அவங்க ஐபிஎல் தொடரில் சிறப்பாக விளையாடணும், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து நாங்கள் அணிக்குள்ளே எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஐபிஎல் தொடரும் தற்போது தள்ளி போயிருப்பது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் மகேந்திர சிங் தோனி அவர்கள் இந்திய அணிக்குள் நுழைய விரும்புகிறாங்களா அப்படிங்கிறத அவங்களுடைய விருப்பப்படி தான் செயல்படுத்த வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.